வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி நான்கில் இரண்டில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன்ஏ ஈக்குவல் டு மூணு பை ஐந்து காஸ்பி ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு பை பதிமூணு ஏனில் கீழ்கண்டவற்றை மதிப்புகளை காண்க அந்த மூணு மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சைன் ஏவை எடுத்துக்கிட்டு நம்ம காசி ஏ கண்டுபிடிக்கணும் டேன் ஏ கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்தது காஸ் பி எடுத்துக்கிட்டு சைன் பி கண்டுபிடிக்கணும் டேன் பி கண்டுபிடிக்கணும் இது எல்லாம் கண்டுபிடிச்சாதான் இதனுடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும் முதல்ல பாருங்க சைன் ஏ எடுத்துக்கலாமா மூணு பை ஐந்து இந்த இடத்துல ஒரு ஃபார்ம்ல பயன்படுத்த போறோம் சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் இதோட மதிப்பு என்ன ஒன்னு ஏன்னா நம்ம காசியை கண்டுபிடிக்க போறோம் பாருங்க சைன் ஏவோட மதிப்பு மூணு பை ஐந்து அப்ப சைனுக்கு

குறுக்கு பிறகு எடுங்க ஒன்றுனா ஒன்று போய் ஒன்று அர்த்தம் ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி குறுக்கு பிறகுலாமா ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி மைனஸ் ஒரு ஒன்பதா ஒன்பது இப்போ பாருங்கள் கா ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சில் ஒன்பதை கழித்தோம்னா பதினாறு பை இருபத்தி ஐந்து இந்த இடத்துல பாருங்கள் நம்ம இந்த ஸ்கொயரை கட் பண்ண போகிறோம் அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டாக உங்கள் ஸ்கொயரை கட் பண்ணால் இங்கே என்ன வரணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும் பதினாறு பை இருபத்தி ஐந்து இப்போ பாருங்கள் காசு ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பதினாறுக்கு வருங்களை எடுத்தால் நாலு இருபத்தஞ்சுக்கு வருங்களை எடுத்தால் ஐந்து காசு ஏவோட மதிப்பு பிளஸ் ஆர் மைனஸ் வந்துருக்கு தான் ஒரு நிபந்தனை எங்கே இருக்குது பாருங்க ஏவோட மதிப்பு ஜீரோவிலிருந்து இருந்து பை பை இரண்டு பை பை இரண்டுனா தொண்ணூறு டிகிரி அப்போ ஜீரோவிலேருந்து தொண்ணூறு டிகிரிக்குள்ள ஜீரோவில் தொண்ணூறு டிகிரி அப்படின்னா பாருங்கள் ஜீரோ இங்கே இருக்குது இங்கே இருக்கா இதில் ஜீரோட்டு தொண்ணூறு முதல் கால் பகுதி முதல் கால் பகுதியில் எல்லாமே ப்ளஸ் அப்போ இந்த இடத்துல நமக்கு காசு ஏ மதிப்பு என்ன ப்ளஸ் தான் அப்போ காசு ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆறு மைனஸ் இருக்குல்லையா ப்ளஸ் தான் நாலு பை ஐந்து என்ன கண்டுபிடிச்சோம் காசு ஏ கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ நமக்கு டேன் ஏ வேணும் டேன் ஏ அப்படின்னா நம்ம என்ன செய்ய போதும் ஏ பை காஸ் ஏ சைன் ஏ பை காசுஏக்குவல் டு ஏ அவங்க கொடுத்துருக்காங்க என்ன மூணு பை ஐந்து மூணு பை ஐந்து காசு ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நாலு பை ஐந்து இப்போ இந்த ஐந்து இந்த ஐந்து கேன்சல் ஆயிரும் மிச்சம் என்ன இருக்கு மூணு பை நான்கு மூணு பை நான்கு இதான் என்னது மதிப்பு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இங்கே வாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காசு பி கொடுத்துருக்காங்களா அதை எடுத்து நம்ம அங்கே ஆரம்பிக்க முறம் பாருங்க cos b ஈக்குவல் to மைனஸ் பன்னெண்டு பை பதிமூணு நமக்கு என்ன வேணும் sin b வேணும் tan b வேணும் அப்போ இதே ஃபார்முலா தான் என்ன செய்ய போகிறோம் ஏ இருக்கிறதுக்கு b அப்போ பாருங்கள் sin ஸ்கொயர் பி ப்ளஸ் cos ஸ்கொயர் பி இதோட மாதிரி என்ன ஒன்று நம்ம இந்த சைன் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கப் போகிறோம் அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் காஸ் காசோட மாதிரி பெண்ணு மைனஸ் பன்னெண்டு பை பதிமூணு அடுக்கு ரெண்டு இந்த அடுக்கு ரெண்டு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு ஒன்று இப்போ பாருங்கள் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் மைனஸ் பன்னெண்டாக ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் பன்னெண்டு பேர்கள் மைனஸ் பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பதிமூணு ஸ்கொயர் பதிமூணு பேர்கள் பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஈக்குவல் டு ஒன்று இப்போ பாருங்கள் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இது ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு பை நூற்றி அறுபத்தொன்பதா வரதுவங்க கொண்டு வாங்க மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு பை நூற்றி அறுபத்தொம்போது ஒன்றுன்னா ஒன்று பை ஒன்று குறுக்கு குறுக்கப்பருக்கு எடுத்துடலாமா ஒன்றே நூற்றி அறுபத்தொம்போ பெருக்குன்னா நூற்றி அறுபத்தொம்போது குறுக்கப்படுங்க ஒன்றையும் நூற்றி அறுபத்தொம்பது பேருனா நூற்றி அறுபத்தொம்போது மைனஸ் போட்டாச்சு ஒன்றையும் நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்குனா நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு நூற்றி அறுபத்தி ஒம்போதில் நூற்றி நாற்பத்தி நாலு கழிச்சுன்னா இருபத்தி ஐந்து பை நூற்றி அறுபத்தி ஒம்பது இதை எதோட மதிப்பு சைன் ஸ்கொயர் பியோட மதிப்பு நமக்கு என்ன வேணும் சைன் பி தான் வேணும் சைன் பி அப்படின்னா நாங்கள் ஸ்கொயரை கட் பண்ணுறோம் இப்போ இங்கே என்ன வரணும் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து பை நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்ப பாருங்க மைனஸ் அஞ்சுக்கு வர்க்கம் எடுத்தால் ஐந்து நூற்றி அறுபத்தொம்பதுக்கு வர்க்க எடுத்தால் பதிமூணு பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துருக்கு இப்போ பிளஸ் மைனஸாக அதை நம்ம முடிவு பண்ணணும் அதை முடிவு பண்ணது இங்க பாருங்க பீன்றது என்னன்னா பையில இருந்து மூணு பை பை ரெண்டு பையனா நூற்றி எண்பது டிகிரி பை பை இரண்டுனா தொண்ணூறு தொண்ணூறு மூணை கொண்டு போயிருந்தால் இரநூத்தி எழுபது அப்போ நூற்றி எண்பதுக்கும் இரநூத்தி எழுபதுக்கும் நடுவில் இந்த இதை பார்த்துட்டு வந்து இல்லாமல் பாருங்கள் நூற்றி எண்பது இங்கே இருக்குது இரநூத்தி எழுபது இங்கே இருக்குது ரெண்டுக்கும் நடுவில் அப்படின்னா இந்த மூன்றாவது கால் பகுதி மூன்றாவது கால் யார் ப்ளஸ்ஸு டென் மட்டும்தான் ப்ளஸ்ஸு மிச்சம் எல்லாமே மைனஸ் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சைன் கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போ சைன் வந்து என்னது மைனஸ் தார் ஃபோர் சைன் பி ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து பை பதிமூணு இதான் என்னது நமக்கு தேவையான சைன் பியோட மதிப்பு இப்போ நமக்கு என்ன வேணும்னா டேன் பி வேணும் டேன் பி ஈக்குவல் டு என்ன கண்டிஷன் சைன் பி பை பி சைன் பி பை பி இப்போ பாருங்கள் டேன் பி ஈக்குவல் டு சைன் பிங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஐந்து பை பதிமூணு பி பாருங்க அவங்க கொடுத்துருக்காங்க மைனஸ் பன்னெண்டு பை பதிமூணு மைனஸ் பன்னெண்டு பை பதிமூணு 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 கேன்சல் மைனஸும் மைனஸும் கேன்சல் அப்போ டேன் பி ஈக்குவல் டூ என்னது ஐந்து பை பனிரெண்டு ஐந்து பை பனிரெண்டு என்ன செஞ்சிட்டோம் நமக்கு தேவையான எல்லா மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறோம் முதல் இது பாருங்க என்ன கண்டுபிடிக்கணும் காஸ் ஏ பிளஸ் பி காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் முதல் இது நம்ம கண்டுபிடிக்க போகிறது காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி காசுன்னா தனித்தனியாக வரும் காசு தனியாக வரும் சைன் தனியாக வரும் அப்போது ஃபேமில் என்ன காஸ் ஏ காஸ் பி காஸ் ஏ காஸ் பி மைனஸ் இங்கே பிளஸ்னா மைனஸாக வரும் மைனஸ் சைன் ஏ சைன் பி சைன் ஏ சைன் பி மதிப்புகளை பிரதிடுங்க நம்ம காசு ஏட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நாலு பை ஐந்து காஸ் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் பன்னெண்டு பை பதிமூணு ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இல்லை அவங்க கொடுத்துருப்பாங்க சரியா சைன் ஏ பாருங்க சைன் ஏ வந்து இந்த மைனஸ் அப்படியே வந்துருச்சு சைன் ஏவை மூணு பை ஐந்துன்னு கண்டுபிடிச்சிருப்போம் சைன் பியோட மதிப்பு மைனஸ் ஐந்து பை பதிமூணு நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருப்போம் எல்லா மதிப்பும் இங்கே இருக்கு பாருங்க எங்கெங்கே இருக்குது பாருங்க காஸ் ஏ நாலு பை ஐந்து அதுக்கு அடுத்தது காஸ் பி பிரதிட்டோம் சைன் ஏ பாருங்க சைன் ஏ கொடுத்துருந்தாங்க சைன் பி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இங்கே பிரதிக்கிட்டாச்சு இப்போ சுருக்கிடலாமா பாருங்க ஈக்குவல் டு எல்லாத்தையும் அப்படியே பெருக்க வேண்டியதுதான் பாருங்கள் ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருந்தா மைனஸு நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு பை நாலு பதிமூணா அறு அஞ்சு பதிமூணா அறுபத்தி ஐந்து இங்கே ஒரு மைனஸ் இங்கே அப்போ ப்ளஸ்ஸா ப்ளஸ் மூவஞ்சா பதினஞ்சு பை அஞ்சு பதிமூணா அறுபத்தி ஐந்து இப்போ பாருங்கள் எது சமார் பகுதி சமார் இருக்கா அறுபத்தஞ்சு அப்படியே எழுதிக்கிட்டு தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் இப்போ பாருங்க மைனஸ் நாற்பத்தெட்டு ப்ளஸ் பதினஞ்சு வேறு வேறுக்குரியா வேறு வேறு நம்ம மைனஸ் செய்யலாம் கழிக்கலாம் கழிப்புமா பாருங்க எட்டில் அஞ்சு கழிச்சா மூணு நாலில் ஒன்று கழிச்சா மூணு எது பெரிய நம்பர் நாற்பத்தெட்டு தானே அதுக்கு மேலே மைனஸ்க்கு அப்போ மைனஸ் முப்பத்தி மூணு பை அறுபத்தி ஐந்து இதான் நமக்கு தேவையான முதல் இதோட ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கண்டுபிடிப்புமா ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி சரியா? பாருங்க கலந்து எப்படி மைனஸ் தான் இப்போ எல்லா மதிப்பிலையும் எடுத்து எழுத போகிறோம் ஏவோட மதிப்பு மூணு பை ஐந்து காசு மதிப்பு மைனஸ் பன்னெண்டு பை பதிமூணு மைனஸ் போட்டாச்சு காசு ஏவோட மதிப்பு நாலு பை ஐந்து சைன் பியோட மதிப்பு மைனஸ் ஐந்து பை பதிமூணு இப்போ இப்ப பாருங்க பிளஸ் மைனஸ் மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு பை அஞ்சு பதிமூணா அறுபத்தி ஐந்து பேருங்க ப்ளஸ்ஸு நாலஞ்சா இருபது பை அஞ்சு பதிமூணா அறுபத்தி ஐந்து பகுதி சமமாக இருக்கா ஒரு தடவை எழுதிக்குங்க தொகுதி அப்படியே கூட்டலாம் மைனஸ் மைனஸ் பதிமூணு முப்பத்தாறு ப்ளஸ் இருபது ஈக்குவல் டு வேறு வேறு குறி இல்லையா அங்கே மைனஸ் ப்ளஸ் அப்போ கழிக்கணும் முப்பத்தாறில் இருபதை கழித்தா பதினாறு பெரிய நம்பருக்குள்ள மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் பதினாறு பை அறுபத்தி ஐந்து இதான் என்னது நமக்கு தேவையான ரெண்டாவது இதோட ஆன்சர் அடுத்தது மூணாவது பாருங்கள் மூணாவது இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டேன் ஆஃப் ஏ மைனஸ் பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஃபார்ம்லா எழுதிடுமா பாருங்கள் ஃபார்ம்லா டென் ஏ மைனஸ் டேன் பி பை ஒன்று ப்ளஸ் இங்கே மைனஸ்னால் தொகுதியில் மைனஸ் இங்கே ப்ளஸ் வரும் சரியா டேன் ஏ இன்டு டேன் பி ஈக்குவல் டு இப்போ நம்ம மதிப்புகளை பிறகுடுவோம் டேன் ஏ டேன் ஏஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு பை நாலு மைனஸ் டேன் பியும் கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன ஐந்து பை பனிரெண்டு பை ஒன்று ப்ளஸ் டேன் ஏவோட மதிப்பு மூணு பை நாலு பெருக்கல் டேன் பியோட மதிப்பு ஐந்து பை பனிரெண்டு ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இங்கே பன்னெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது பகுதி சமமாக தான் நல்லாயிருக்கும் அப்போ நாலு எதை கொண்டு பெருக்கணும் மூணை கொண்டு பெருக்கணுமா அப்போ மூணு பை மூணை கொண்டு பெருக்கிடணும் இப்போ பாருங்க இந்த இடத்துல மும்மூனாக ஒன்பது நான் மூணாக பனிரெண்டு மைனஸ் ஐந்து பை பனிரெண்டு இங்கே பாருங்க ஒன்று ப்ளஸ் பெருக்கலாமா மூவஞ்சா பதினைந்து பை நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஈக்குவல் டூ என்ன வரும் பாருங்க எது சமமாக இருக்குது பகுதி சமமாக இருக்குது பன்னிரெண்டு அப்படியே வந்துடும் அது நிமிஷம் அப்படியே எதுவும் பண்ணலாம் பாருங்கள் ஒன்பது மைனஸ் ஐந்து இங்கே குறுக்கப்பெருக்கு எடுங்க ஒன்றுன்னா ஒன்று பை ஒன்று அர்த்தம் ஒரு நாற்பத்தெட்டா நாற்பத்தெட்டு குறுக்கப்பருங்க ஒரு நாற்பத்தெட்டா நாற்பத்தெட்டு ப்ளஸ் ஒரு பதினஞ்சா பதினஞ்சு ஈக்குவல் டூ என்ன வரும் பாருங்க ஒன்பதில் ஐந்து கழிச்சா நாலு பை பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டையும் பதினஞ்சையும் கூட்டினா அறுபத்தி மூணு பை நாற்பத்தி எட்டு இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு நாலு பை பன்னிரெண்டு பெருக்கல் இந்த வகுத்தில் பெருக்கலாம் வச்சு தலைகீழாக மாறும் நாற்பத்தி எட்டு பை அறுபத்தி மூணு கேன்சல் பண்ணலாமா ஒரு பன்னெண்டா பன்னெண்டு நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு நாலு பெருக்கல் நாலு பதினாறு பை அறுபத்தி மூணு இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர் இதோட இந்த கணக்கும் முடிந்தது நன்றி